அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். அனைத்து மக்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு, புதிய கட்டுப்பாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி என்ன முக்கியமான கட்டுப்பாடுகள் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊடுங்கு கடைகள் திறக்கப்படும் நேரங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பல முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது கடந்த 24 மணி நேரத்தில் 2923 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டாங்க. அதே போன்று மீண்டும் தமிழகம் மட்டுமே இல்லாமல் புதுச்சேரி மாநிலங்களில் 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது புதுச்சேரி மாநிலங்களில் காரைக்கால் மாவட்டங்களில் கொரோனா தொற்று மற்றும் காலரா நோய் அதிகரிப்பின் காரணமாக 3 நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்று தலைநகர் சென்னையில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுறாங்க. இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு ஒரு புதிய கட்டுப்பாடு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது சற்று நேரத்திற்கு பிறகுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டாங்க. அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு தற்போது இப்போ நம்ம பார்த்தலாம். மக்களே, உஷாராக இருங்கள். பொது இடங்களில் இவை கட்டாயம். மாநகராட்சி போட்ட அதோடைய உத்தரவு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று கடந்த சில நாட்களாக அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் உருப்படியாக தமிழகத்தில் 5 மாவட்டங்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டது. அதன்படி கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மக்கள் முகக்கவசம் அணியவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதன் காரணமாக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்றின் பாதிக்கப்படுவதால் மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே சென்னை மாநகராட்சி தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. அந்த வகையில் வணிக வளங்கள், தியேட்டர்கள், துணி கடைகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனா வழிகாட்டு நெறிமுறையில் மக்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தங்களது அங்காடிகளில் ஒரே நேரத்தில் பொதுமக்கள், அதாவது அதிகமான மக்கள் வந்து ஒரு இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.